ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்கிற மதர்ஸ் டே காம்படிஷன். ஆயிரம் சொந்த நம்ம கூட இருந்தாலுமே அம்மா மாதிரி அன்பு தர்றதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அன்பு, அக்கறை, அரவணைப்பு, பாசம், நேசம், தியாகம், இது எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்குது அப்படின்னா அது அம்மா கிட்ட தான் கிடைக்கும். நம்மளை கருவில் தாங்கி உருவில் உயிர் பெற உழைத்தவள் அம்மா. நம்ம உயிரிழத்தை அம்மாங்கிற அந்த வார்த்தையில் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். அம்மாவோட கருவறையில் நம்ம உருவானதிலிருந்தே அவங்க நம்மளுக்காக உழைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இருந்தே நம்மளை பற்றி கனவு காண ஆரம்பிச்சிடுறாங்க. பிரசவத்தப்போ வந்த வலி கூட நம்ம பிறந்ததுக்கப்புறம் நம்மளோட முகத்தை பார்த்து அவங்களுக்கு மறந்து போயிடும். மூச்சடக்கி ஈன்றவளை நம்மளோட மூச்சு இருக்கிற வரைக்கும் வச்சு காப்பாற்றணும். பிரசவத்தப்போ தொப்புள் கொடியை அறுத்தது அம்மாவையும் குழந்தையும் பிரிக்கிறதுக்காக அல்ல, அது நம்மளோட பாசத்தோட தொடக்கத்துக்காக வெட்டப்பட்ட ரிப்பன். உலகத்தில் எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சாலும் நம்ம மறுபடியும் போய் உட்கார முடியாத சிம்மாசனம் தாயோட கருவறை தான். ஒரு சின்ன கவிதை சொல்கிறேன். காலம் முழுவதும் உன்னை வயிற்றிலும் மடியிலும் தோளிலும் மார்பிலும் சுமப்பவள் தாய் மட்டுமே, அவளை என்றும் மனதில் சுமப்போம். ஆயிரம் விடுமுறை வந்தாலும் அவள் அலுவலகத்திற்கு மட்டும் விடுமுறை இல்லை, அம்மாவின் சமையலறை. இன்பம் துன்பம் எது வந்த போதிலும் தன் அருகில் வைத்து அணைத்து கொள்கிறது தாய்மை. வயது வித்தியாசம் பார்ப்பதில்லை, அம்மாவின் கொஞ்சலில் மட்டும் இன்னும் குழந்தையாக. அம்மாவின் கைக்குள் இருந்தவரை உலகம் அழகாகத்தான் தெரிந்தது. வலி நிறைந்தது என்பதற்காக யாரும் விட்டுவிடுவதில்லை தாய்மை. அன்பு கலந்த அக்கறையோடு சமைப்பதால் தான் எப்போதும் அம்மாவின் சமையலில் சுவை அதிகம். நான் முதல் முறை பார்த்த அழகிய பெண்முகம் அம்மா. இன்று என்னை இவ்வுலகுக்கு அறிமுகம் செய்த என் அம்மாவுக்கு ஆயிரம் ஆயிரம் முத்தங்கள். உயிருக்குள் அடைக்காத்து உதிரத்தை பாலாக்கி பாசத்தில் தாளாட்டி பல இரவுகள் தூக்கத்தை தொலைத்து நமக்காகவே வாழும் அன்பு தெய்வம் அம்மா. கடல் நீரை கடன் வாங்கி கண் கொண்டு அழுதாலும் நான் சொல்லும் நன்றிக்கு போதாதம்மா. ஒவ்வொரு நாளும் கவலைப்படுவாள், ஆனால் ஒரு நாளும் தன்னை பற்றி கவலைப்பட மாட்டாள். தாய் மடியை காட்டிலும் ஒரு சிறந்த தலையனை இந்த உலகில் வேறெதுவும் இல்லை. இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த கவிதையை கேட்டதுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்படிப்பட்ட அம்மாவுக்கு நம்ம என்ன கொடுத்தாலும் அவங்களோட அன்புக்கு ஈடாகாது. இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச சின்ன கிஃப்டை இந்த ஒரே ஒரு நாள் மதர்ஸ் டே அன்னைக்கு நம்ம கொடுக்கலாம். அப்படி நம்ம கொடுக்குற கிஃப்டை தான் நான் இந்த காம்படிஷனுக்கு கொண்டு வந்திருக்கேன். நானும் எங்கள் அம்மாவுக்கு ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறேன். அந்த கிராஃப்டோட வீடியோவையும் நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்மளோட காம்படிஷனுக்கு போயிடலாம். உங்கள் எல்லாத்துக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. மதர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த காம்படிஷன் ரெடி பண்ணியிருக்கேன். மை மாம் மை கிஃப்ட். இந்த டைட்டில் கேட்டாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் அம்மாவுக்கு நீங்களே கிஃப்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் அதுக்கு என்ன மெட்டீரியல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த சைஸில் வேணாலும் உங்களோட கிராஃப்ட் இருக்கலாம். நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு என்ன கிராஃப்ட் பண்ணி கொடுக்க விரும்புகிறீங்களோ அந்த கிராஃப்டை பண்ணிக்கோங்க. அந்த கிராஃப்டை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த கிராஃப்டோட ஒரு வீடியோ வேணும். மினிமம் 1 மினிட், மேக்ஸிமம் 5 மினிட். நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் கிராஃப்ட் பண்ணும்போதும் எடுக்கலாம், இல்லை பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு எடுத்து அனுப்பலாம். ஈவன் உங்கள் அம்மாவுக்கு அதை கிஃப்ட் பண்ணும்போது கூட அதை வீடியோ எடுத்து அனுப்பலாம். வீடியோவில் உங்கள் ஃபேஸ் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நீங்கள் பண்ண கிராஃப்ட் கிளியராக தெரிஞ்சால் மட்டும் போதும். பேக்ரவுண்டில் எந்த ஒரு மியூசிக்கும் இல்லாமல் எனக்கு வீடியோ அனுப்புங்க. நீங்கள் எடுத்த அந்த ஒரு ஃபோட்டோவையும் ஒரு வீடியோவையும் இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 7010348574. இந்த காம்படிஷனில் மொத்தம் 4 ப்ரைஸ் இருக்குது. ஜட்ஜ் செலக்ட் பண்ணுற 2 ப்ரைஸ், ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ். அடுத்து நீங்கள் அனுப்புகிற அந்த வீடியோவை என்னோடய யூடியூப் சேனல் சனா கிராஃப்ட் ரஷர் சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன். அதோட வியூஸ் பொறுத்து 2 ப்ரைஸ், ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ். இந்த காம்படிஷன் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 7010348574, 9894773311. பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாத்துக்குமே இ சர்டிஃபிகேட் இருக்குது.
நான் சொன்ன எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த பேஜில் இருக்குது. ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.